ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான டேஸ்டியான மணத்தக்காளி கீரை காயை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல மணத்தக்காளி கீரை காயை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்க போகிறேன். அமெரிக்காவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள மணத்தக்காளி கீரை செடி தாங்க இது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குதுன்னு. மோஸ்ட்லி இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு தடவையோ, அப்படி இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா வாய்ப்புண், தொண்டைப்புண், வயிற்றுப்புண்லாம் குணமாகும்னு சொல்லுவாங்க. குழம்பு பண்ணுறதுக்கு மணத்தக்காளி காய் தேவையான அளவு பறிச்சிக்கலாம். மணத்தக்காளி கீரையில் குழம்பு மட்டும் இல்லாமல் கீரை பொரியல் பண்ணுவாங்க. பருப்பு கூட்டு கீரை சூப்புமே வைப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ஏதாவது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே மணத்தக்காளி கீரை தோசை ரெசிபி அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். மணத்தக்காளி காயை பறிச்சாச்சு. அடுத்ததாக கீரையும் சேர்த்து கொஞ்சம் பறிச்சிக்க போகிறேன். அதுவும் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ தேவையான அளவு கீரையும் பறிச்சிக்கிறேன். தேவையான அளவு கீரையும் காயையும் பறிச்சாச்சு. இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த காம்பில் இருந்து காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த காயையும் கீரையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கீரையை கழுவுனதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு இரும்பு சட்டியில் நல்லெண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன், ஜீரகம் கால் டீஸ்பூன், வெந்தயம் ரெண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 8லிருந்து 10, 10லிருந்து 12 பல் பூண்டு சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பூண்டும் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக மணத்தக்காளி காயை சேர்த்துக்கலாம். காயை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்து இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக 2 தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்த உடனே தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு நம்ம குழம்பை கொதிக்க வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னுமே இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்தியான டேஸ்டியான மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இந்த காயோட கசப்பு தன்மை எதுவுமே தெரியாது. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.